சக்தி மசாலா சுயசக்தி விருதுகள் 2022 ஐந்தாவது சீசனுக்கான விருதாளர்களை கண்டறியும் நடைமுறைகளை தமிழ்நாடு அரசின் குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கான அமைச்சர் தாமோ அன்பரசன் 7/6/2022 அன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். ஒருங்கிணைந்த சந்தைப்படுத்துதல், தகவல் தொடர்பு, பிராண்ட் மேலாண்மை, நிகழ்ச்சி ஏற்பாடு போன்ற சேவைகளை மேற்கொண்டு வரும் பிராண்ட் அவதார் நிறுவனம் வீட்டிலிருந்தே பெண்கள் மேற்கொள்ளும் தொழில் முனைவு முயற்சிகளை அங்கீகரிக்க நிறுவிய விருது இதுவாகும். ராடான் மீடியா ஒர்க்ஸ் இந்தியா லிமிடெட் தலைவர் மற்றும் நடிகையுமான ராதிகா சரத்குமார், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் அமைப்பின் திட்ட இயக்குநரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சிவராஜா ராமநாதன் ஆகியோர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் தொழில்துறை, கல்வித்துறை, அரசு, சமூக சேவை நிறுவனங்களைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். ஆர்வமாக தொழில் முனைவை வீட்டிலிருந்தே மேற்கொண்டு வரும் பெண்களை அங்கீகரித்து கொண்டாட ஒரு தளமாக சக்தி மசாலா சுயசக்தி விருதுகள் 2022 உருவாக்கப்பட்டுள்ளது. இல்லத்திலிருந்தே சம்பாதிக்கும் பெண்கள் விவசாயம், மருத்துவம், சில்லறை விற்பனை, கலை, கலாச்சாரம், விளையாட்டு, ஃபிட்னஸ், உணவு பானங்கள், டிஜிட்டல் அழகு, ஆரோக்கியம், கல்வி, இலக்கியம், ஊடகம், பொழுதுபோக்கு, சமூக நலன், மாற்றுத்திறனாளி வீட்டு தொழில்முறை சேவையாளர்கள், தொழில்நுட்பம் ஆகிய 13 பிரிவுகளின் கீழ் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம். Awards. அவோட ஃபிஃப்த் எடிஷன் லான்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். 4 வருஷமாக இதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹேமச்சந்திரன் அவர்கள் அப்பப்போ என்னை அழைப்பார். பட் ஏதோ ஒரு காரணம் அருமையாக ஒரு முறை எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. ஹோம் ஆண்டர் நான் வீட்டில் இருந்து வேலை செய்கிறேன், வெளியே இருந்து தான் வேலை செய்கிறேன். பட் இருந்தால் கூட பரவாயில்ல, வாங்கிட்டேன். முதல்ல வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய மனநோய் வந்து அப்ரிசியேஷன் இல்லாததுதான். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சமைச்சு வச்சிருப்போம், அதுக்கு ஒரு வார்த்தை அப்ரிசியேஷன் வரலன்னா எல்லாருடைய எக்ஸ்பிரஷன் என்னங்கிறது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அண்ட் ஏதாவது செஞ்சிருக்கோம், ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் சரி அடுத்ததுவே அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு வந்து 1008 பிரச்சனை நமக்கு இருக்கும். என்ன மதியானம் சமைக்கணும், நைட்டுக்கு என்ன சமைக்கணும், அது என்ன பண்ணணும் வீட்டில், அது இது என்ன இவ்வளோ தூரம் நான் செஞ்சேன், இது வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கிட்டத்தட்ட எல்லா பெண்களுக்கும் உண்டு. ஒரு ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு ஒரு கீழே இருக்கிற பெண்ணுக்கும் வேற இன்னொரு லெவலில் வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்ணுக்கும் எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் இருக்கு. இட் டசன்ட் டிஃபரன்ஷியேட் எனிவேர், இட் கேன் மீன் எனி திங், ஈவன் வாட் யூ வேர், என்ன கட்டுறோம், என்ன பேசுறோம், அந்த அப்ரிசியேஷன் இல்லைன்னா இட்ஸ் அ தேங்க்லெஸ் ஜாப் பீங் அ ஹவுஸ் ஒய்ஃப். இந்த விழாவில் நாங்களெல்லாம் கலந்து கொண்டு உங்களை சந்திப்பதிலும் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கிற நம்முடைய ஹேமச்சந்திரன் அவர்களுக்கு நிச்சயமாக என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நம்முடைய அரசை பொறுத்தவரையிலும் புதிய தொழில் முனைவர்களை, குறிப்பாக பெண்களை தொழில் முனைவர்களாக உருவாக்குவதிலே பல எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து இன்னைக்கு மிகச்சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்தி வருகிறேன். தொழில்நுட்பம், வேளாண்மை, சிறு வணிகம், உணவு போன்ற 13 துறைகளில் வீட்டில் இருந்தபடியே தொழில் புரியும் பெண்களை கண்டறிந்து அவர்கள் சாதனைகளை வெளி உலகுக்கு தெரிய செய்யும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளாக தொழில் புரியும் இல்லத்தரசிகளுக்கான சுயசக்தி விருதுகள் பிராண்ட் அவதார் நிறுவனத்தினால் வழங்கப்பட்டு வருவதை வரவேற்கிறேன், நான் பாராட்டுகிறேன். இதுவரை இந்த நிறுவனத்திற்காக சுமார் 10,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு
அதிலிருந்து 120 மேற்பட்ட பெண்களுக்கு சுயசக்திகள் விருது அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.